வணக்கம். ஆன்லைன் மரத்தமிழன் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருதாணி, அதாவது மறு தோன்றி அழவனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய மருதாணி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மருதாணியும் எல்லா வீடுகள்லேயும் இப்போ வந்து எல்லோரும் வளர்க்குறாங்க, வீடுகளில் இருக்குது, இந்த நிறைய ரோடுகளில் இருக்குது, அங்கங்கே வந்து மருதாணியும் இருக்குது. மருதாணியுடைய பயன்கள் என்ன, ஏன் நம்ம மருதாணி வைக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மருதாணி வந்து வெறும் நகத்துக்கு வந்து அழகு பண்ணக்கூடிய ஒரு மூலிகை மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் மறு தோன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம உடலில் அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளாக இருந்தாலும் அதை மறுபடியும் தோன்ற செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த மருதாணிக்கு வந்து இருக்குது. அதனால தான் இது பேர் வந்து மறு தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்குது. நகங்களில் ஏற்படக்கூடிய நகைப்பூச்சி ஆகட்டும், இல்லை அந்த நகை சுத்தின்னு சொல்லக்கூடிய நகை சுத்திகள் ஆகட்டும், இல்லை கால் நகங்களில் ஏற்படக்கூடிய அந்த பொய் மண், அதனால் ஏற்படக்கூடிய வலிகளாகட்டும், இல்லை நகங்கள் வந்து விரிஞ்சு போயிடுது, எனக்கு வந்து பாலம் பாலமாக வந்து வெடிக்குது, அது மேலே ஒரு மாதிரி அசிங்கமாக கொடு கூட இருக்குது அப்படின்னா அந்த நகங்களை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து நகத்தில் எந்த நோயை ஏற்பட்டாலும், நகத்தில் அடிபட்டுச்சுன்னா கூட நீங்கள் வெறும் மருதாணி மட்டுமே யூஸ் பண்ணலாம், வெறும் மருதாணி மட்டுமே வேலை செய்யும். நீங்கள் இது கூட வந்து நீங்கள் அழகுக்காக சேர்க்கும் போது மட்டும்தான் இந்த சுண்ணாம்பு பாக்கு சேகர்த்து அதெல்லாம் வந்து இன்னும் வந்து இதோடைய கலரை நிறத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் அதெல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். இதுவே நீங்கள் நகங்கள் வந்து எனக்கு பூச்சி அடிச்சிருக்கு, நகங்களில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் மருதாணியை மட்டுமே அரைச்சி நீங்கள் மருதாணி வைக்கிற மாதிரியோ இல்லை நல்லா குண்டு குண்டாவோ நீங்கள் நகத்தில் நல்லா சுற்றி வச்சுக்கும் போது அந்த நகங்களில் ஏற்படக்கூடிய எந்த நோய்களாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுடைய எல்லா உறுப்புகளையும் மறுபடியும் தோன்ற செய்யும், மறுபடியும் புத்துணர்வு பெற செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி சுகர் இருக்கா, அது வந்து பேன்க்ரியாஸ் அதாவது கணையம் அப்படின்ற ஒரு ஆர்கன் பாதிப்பினால் தான் சர்க்கரை நோய் ஏற்படுது. அந்த மாதிரி ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் எதனால் பாதிப்பு ஏற்பட்டாலும், சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாவது குடலில் பிரச்சனை இருக்குது, குடல் புண்ணு இருக்குது, எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் நாள் பட்ட அல்சராக இருக்குது, அது எல்லாம் எனக்கு குணமாகலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா மருதாணி இலையை வந்து தினமும் சாப்பிடாமல் ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க. மறுபடியும் மூணு நாள் விட்டுட்டு மறுபடியும் மூணு நாள் சாப்பிடுங்க. மறுபடியும் மூணு நாள் விட்டு மூணு நாள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால என்ன ஆகும், நம்ம உள்ளு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகளையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து மருதாணிக்கு இருக்குது. அதே போல் சுகர்னால் பாத எரிச்சல் இருக்கும், சர்க்கரை நோயினால் ரொம்ப பாதம் எரிச்சலாக இருக்கும், சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கும் பாத எரிச்சல் இருக்கும். அவங்க எல்லாருமே நல்ல வடை செய்கிற அளவுக்கு அந்த வடை சைஸில் வந்து மருதாணி இலைகளை பறித்து நல்லா அரைச்சிட்டு பாதங்களில் வச்சு உள்ளே வச்சு நீங்கள் கட்டிக்கிறதுனால அந்த சுகர்னாலேயோ இல்லை நார்மலாக ஏற்படக்கூடிய உடலுடைய வெட்டை சூடு, அது மட்டும் இல்லாமல் பாத எரிச்சல், அந்த எரிச்சலுடைய அந்த வெப்பத்தை வந்து இது சுத்தமாக தணிக்கிற தன்மை வந்து மருதாணிக்கு இருக்குது. குளிர்ச்சி உண்டாக்குற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு வீசிங் கம்ப்ளைண்ட் வரும், எனக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, மூச்சு வரத்தில் பிரச்சனை இருக்குது, சளி பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இதை கொஞ்சம் கவனமாக வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து போதுமானது. இது வந்து மருத்துவ ரீதியாக வந்து சித்தர்கள் சொன்னது. இது மட்டும் இல்லாத பல வழிகளில் வந்து மருதாணியை வந்து பயன்படுத்திகிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆன்மீக ரீதியாக சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பெருந்தும்பைக்கு சொன்ன போலவே இந்த மருதாணியும் வீட்டில் சுபிட்சமாக இல்லை, எனக்கு வந்து வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது, மனசங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மருதாணி விதைகளில் வந்து எடுத்து சாம்பிராணியோடைய கலந்து இந்த புகை போடுறதுனால அந்த வீடுகளில் ஏற்படக்கூடிய துர்தேவதைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களாகட்டும், அது எல்லாமே விலகி நல்ல சுபிட்சமாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து சித்தர்கள் பாடல்கள் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆன்மீகத்தை நம்புகிறோம் நம்பலை அப்படின்றது வேறு, சித்தர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறது மருத்துவ ரீதியாக நமக்கு ஒன்று உணர்த்துறதுக்காக தான் ஆன்மீகத்தை வந்து சேர்த்துருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அப்போ அந்த நாட்களில் வந்து டைரெக்டாக நம்ம சொல்லும்போது இதை பண்ணு சரியாயிடும், இந்த மூலிகையை போட்டு புகை போடு, இந்த மூலிகையை வந்து ஸ்மெல் பண்ணு அப்படின்லாம் சொன்னால் மக்கள் வந்து ஏற்றுட்டு இருந்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, இதை வந்து நீங்கள் செய்யறதுனால இந்த விஷயம் நடக்கும், அப்போ வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குங்களா, கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்குங்களா, இந்த புகையை போடுங்க அப்படின்னு சொல்கிறத வந்து இப்போ மருவி அது வந்து மாந்திரிக ரீதியாகவும் அந்த மாதிரி வந்து பயன்படுத்த தரத்தாக மாறிவிட்டுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சித்தர்கள் வந்து சொன்னது வந்து உண்மை, ஒரு விஷக்கடிக்கு வந்து மருத்துவத்தை சொல்லியிருக்கிறவங்க இந்த விஷயங்களை வந்து பொய்யா சொல்லணுன்ற அவசியம் வந்து அவங்களுக்கு இல்லை.
அதனால் நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது புகை போட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் துயரங்கள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த விதைகளை கலெக்ட் பண்ணி அதோடைய புகைகளை வந்து போடுங்க, அதனால் அந்த துயரங்கள் வந்து எல்லாமே மாறும். இது வந்து ஆன்மீக ரீதியாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த இலைகளை நம்ம காலில் கட்டுறதுனாலே கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும். இதை வந்து நிறைய அளவில் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். மருதாணியை கம்பல்சரி ஒரு வீட்டுக்கு ஒரு மருதாணி செடி கண்டிப்பாக வளர்த்துக்குங்க. ஏன்னா இதோடைய காற்றை நம்ம சுவாசம் பண்ணுறதுனால கூட நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வேறு ஏதாவது மாற்றங்களோ இல்லை உள்ளுறுப்புகள் பாதிப்பு ஏதோ ஏற்படுற மாதிரி நம்ம உணவு முறைகளாகவோ இல்லை காற்று மூலயமாகவோ இல்லை தண்ணி மூலயமாகவோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை கூட சரி பண்ணுற தன்மை வந்து மருதாணிக்கு இருக்குது. இதை வந்து நம்ம அதிக அளவில் பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.